வணக்கம், சாவித்திரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்ப அருமையான சுவையில பிரெட் பஜ்ஜி எப்படி செய்யலாங்க பாக்கலாங்க. இந்த முறையில செய்யும் போது சுலபமாகவும் செய்திடலாங்க, சுவையாகவும் இருக்கும். இது ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு சட்டுன்னு செய்திடலாம். இது வந்து வெறுமனா சாப்பிடவே நல்லா இருக்கும். இதுக்கு விருப்பமான எல்லா விதமான சட்னியும் தொட்டு சாப்பிடலாங்க. அது மட்டும் இல்லாம டொமேட்டோ சாஸ் கூட எல்லாம் வச்சு சாப்பிட ரொம்ப அருமையா இருக்குங்க. தேவையான மாவு கலந்துக்கலாங்க. ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு, இது கூடவே கால் கப் அளவுக்கு அரிசி மாவு, கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள். மிளகாய்த்தூள் அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த அளவு சேர்த்துக்கலாம். கால் டீஸ்பூன் பெருங்காய்த்தூள், ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு, கால் டீஸ்பூன் சமையல் சோடா, ரொம்ப அதிகமாக சேர்த்துடக்கூடாதுங்க, எண்ணெய் குடிக்கும். இதை ஒன்று சேர நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சம் இட்லி மாவு பதத்துக்கு இந்த மாவை கரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்க, இந்த மாதிரி கட்டிகள் இல்லாமல் நல்லா இந்த மாதிரி திக்கான இட்லி மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கணுங்க. ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. பாருங்க, இந்த மாதிரி நம்ம கையில் சுழட்டும் போது இந்த மாதிரி ஒட்டி வரணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா மாவு பிடிச்சி சரியான பக்குவத்துக்கு வரும். நாலு பிரெட் எடுத்துங்க. இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை பஜ்ஜி மாவில் முக்கி எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா முக்கி இருக்கணும். நல்லா எண்ணெய் காஞ்சி வரதுங்க. கொஞ்சமாக தீயை குறைச்சிட்டு நீங்கள் பிரெட் பஜ்ஜி பொறிக்கும் போது சரியாக இருக்கும். திருப்பி போட்டுக்கலாம். போட்ட உடனே திருப்பி விடக்கூடாதுங்க, கொஞ்சம் வெந்த வரகுதான் திருப்பி போடணும். ரெண்டு பக்கம் திருப்பி போட்டு வேக வச்சாச்சுங்க. இப்போ எண்ணெயை வடிச்சுட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி போட்டு வேக வச்சுருக்கணும். சலசலப்பெல்லாம் அடங்கிருச்சு. இப்போ எண்ணெயை வடிச்சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ அருமையான சுவையில் பிரெட் பஜ்ஜி செய்துட்டேங்க. பாருங்க, இப்போ ஒரு பிரெட் பஜ்ஜி உங்களுக்கு பிச்சு காட்டுறேன். இது வந்து வெறுமனா சாப்பிடவே நல்லா இருக்கும். இதுக்கு விருப்பமான எல்லா விதமான சட்னியும் தொட்டு சாப்பிடலாங்க. அது மட்டும் இல்லாமல் டொமேட்டோ சாஸ் கூடலாம் வச்சு சாப்பிட ரொம்ப அருமையா இருக்குங்க. இதே முறையில் செய்து பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.